சமூக வலைதளத்தில் தன்னிடமே தன்னை பற்றி மோசமாக சித்தரித்த இளைஞரின் புகைப்படத்தை நடிகை நமீதா வெளியிட்டிருக்கிறார். நமீதாவை குறிவைத்து மோசமாக விமர்சித்தவர் யார்? தமிழ் திரையுலகின் முக்கிய நடிகைகளில் ஒருவரான நமீதா தன்னை சமூக வலைதளத்தில் ஆபாசமாக ஒரு நபர் மிரட்டுவதாக புகார் அளித்துள்ளார். அழகி போட்டிகளில் பங்கேற்பதில் தனது வாழ்க்கையை தொடங்கிய நமீதா 1998 மிஸ் சூரத் என்ற பட்டத்தை பெற்றார். 2001 மிஸ் இந்தியா போட்டியில் பங்கேற்றார். பின்னர் தொலைக்காட்சி விளம்பரங்களில் நடித்தவர். 2002 சொந்தம் என்ற தெலுங்கு சினிமா மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார். பின்னர் 2004 விஜயகாந்தின் எங்கள் அண்ணா படம் மூலமாக நமீதா தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார். எங்கள் அண்ணா படத்தில் விஜயகாந்துக்கு ஜோடியாக கவர்ச்சி கொஞ்சம் குறைவாக நடித்த நமீதா பின்னாளில் கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்க தொடங்கினார். சரத்குமாருடன் ஏய் சாணக்கியா படங்களில் படு கவர்ச்சியாக நடித்து இளைஞர்களின் மனதை கொள்ளை கொண்டார். பின்னர் விஜயுடன் அழகிய தமிழ் மகன், அஜித்துடன் பில்லா என முன்னணி நடிகர்களுடன் நடித்த நமீதா 2007 பிறகு தமிழில் நடிப்பதை நிறுத்திக் கொண்டார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2017 பிக்பாஸ் தமிழில் தொடங்கப்பட்ட போது முதல் சீசன் போட்டியாளர்களில் ஒருவராக பங்கேற்றார். பின்னர் வீரேந்திர சௌத்ரி என்பவரை திருமணம் செய்து கொண்ட நமீதா சினிமாவிலிருந்து முழுமையாக விலகி பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்த நிலையில் தன்னை சமூக வலைதளத்தில் ஒரு நபர் ஆபாசமாக மிரட்டுவதாக இன்ஸ்டாகிராமில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். தமிழ் செந்தமிழ் என்ற பெயரில் இன்ஸ்டாவில் உள்ள அவர் தனிப்பட்ட முறையில் தனக்கு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளதாக கூறியுள்ளார். தன்னை அழைக்கும் போதே ஆபாசமான வார்த்தையை சொல்லி அழைத்ததாக அறிக்கையில் நமீதா கூறியுள்ளார். இதுகுறித்து தான் அவரிடம் கேட்டபோது தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி ஹேக் செய்யப்பட்டதாக கூறி சமாளித்ததாகவும் கூறியுள்ளார். ஆபாச மெசேஜ் அனுப்பியதற்கு தான் கோபமாக பதிலடி கொடுத்ததாகவும் நமீதா அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதன்பின் நமீதாவின் ஆபாச வீடியோ ஒன்றை பார்த்ததாகவும் அதை ஆன்லைனில் வெளியிடப் போவதாகவும் மிரட்டியுள்ளார். உண்மை என்ன என்பது தனக்கு தெரியும், அதனால் செய்வதை செய்துகொள் என நமீதா காட்டமாக அவருக்கு பதிலளித்துள்ளார். தனது அமைதியை பலவீனமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் ஒரு உண்மையான ஆணுக்கு பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பது தெரியும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெண்கள் தினம் நவராத்திரி என கொண்டாடுவதை விட்டுவிட்டு முதலில் பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் இதுபோன்ற ஆண்களுக்கு நமீதா காட்டமான அறிவுரை கூறியுள்ளார். நமீதாவின் புகார் தொடர்பாக தமிழ் செந்தமிழ் என்ற பெயரில் உள்ள ஐடியை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தபோது அவரது ஐடி பிளாக் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசாரிடம் கேட்டபோது நமீதா தரப்பில் முறைப்படி புகார் அளித்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார்.